மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரோ சாசன் ஃப்ரம் கவுன் காலேஜ் டெக்னாலஜி டிஆர்ஆர் டெக்னிக்கல் சாம்பியன் சீசன் நல்லா இருக்கும். இப்போ எஸ்என் இந்த தின் சிலிண்டரில் கேட் 2015 கேட்கப்பட்ட ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க, த இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரேடி ஆஃப் எ திக் வால்டு சிலிண்ட்ரிக்கல் பிரஷர் வெசல் ஆர் டினோட்டட் பை ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த வெசல் இஸ் சப்ஜெக்டட் டு அன் இன்டர்னல் பிரஷர் பி, தென் த மேக்னிட்யூட் ஆஃப் த ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒன்று வந்து டிஸ்பரபிளிக் இன்டர்னலில் வந்து இதான் வந்து இன்டர்னல் ரேடியஸு, இன்டர்னல் ரேடியஸில் மேக்ஸிமம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸில் மினிமம் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இவன் யாருன்னா ஊப் ஸ்ட்ரெஸ். இது ஃபார்ம்ல இருந்தால் ஏ ப்ளஸ் பி பை ஆர் ஸ்கொயர் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா அதுவும் பேரபோலிக்காக தான் இருக்கும், அது ரேடியல் ஸ்ட்ரெஸ். இங்கே வந்து மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே ஜீரோவாக இருக்கும். ஸோ ஜீரோ டு ஆர் ஈக்குவல் டு பி அந்த ஏயில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்ன்றது தெரியும். ஸோ இது ரேடியல் ஸ்ட்ரெஸ். ஏன் இது ஜீரோ ஆகுதுன்னா ஏ மைனஸ் பி பை ஆர் ஸ்கொயர், இது ஏவும் பி பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவலாக தான் ஜீரோ ஆகுது வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மேக்ஸிமம் டு ஆர் ஈக்குவல் டு ஏ இங்கே பார்க்குறீங்க, மேக்ஸிமம் டு ஆர் ஈக்குவல் டு ஏ ஜீரோ எட்ட ஆர் ஈக்குவல். இதே வந்து ஹூப்ஸஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் எட்ட இந்த ரேடியஸ் மினிமம் எட்ட அவுட்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த தீஸ் டூ திங்ஸ். இது சூப்பரான விஷயம். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்த்தோம்னா நமக்கு நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கேட் ப்ராப்ளத்தை பாருங்கள், எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி டெக்னிக் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கொடுப்போம். நம்ம நோக்கமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து டெக்னிக்கலி தாங்காக்கிறதுலாம். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சீசனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ கமெண்ட்ஸ்.